வெல்கம் டு இன்ஃபிகேப் யூடியூப் சேனல். நான் முதல்வன் கோர்ஸில் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மைக்ரோசாஃப்ட் கோர்ஸ் படிச்சுட்ருப்பாங்க. இப்போது மைக்ரோசாஃப்ட் போர்ட்டலில் லாகின் பண்ணிவிட்டு எப்படி கோர்ஸ் வீடியோஸ் பார்க்குறது, அப்புறம் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகும். ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நான் முதல்வன் லாகின் சர்ச் பண்ணுங்கள். அதில் வரக்கூடிய நான் முதல்வன் வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க. அதில் நான் முதல்வனோட யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிவிட்டு கேப்சா என்ட்ரி பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்தோடனே இது மாதிரி உள்ளே போயிடும். அதில் போன உடனே நான் முதல்வன் லோகோ அதை க்ளோஸ் கொடுத்துருங்க. அப்புறம் மேலே இருக்கக்கூடிய மேண்டேட்ரி கோர்சஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் போன உடனே மைக்ரோசாஃப்ட் அதை வாட்ச் கொடுங்க. அதில் உங்களுடைய மெயில் ஐடி வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். அந்த மெயில் ஐடி வந்து நான் முதல்வன் போர்ட்டலில் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி, இந்த மெயில் ஐடியை உங்கள் மொபைலில் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது ப்ரொசீட் டு மைக்ரோசாஃப்ட் கொடுத்துருங்க. இதில் நான் முதல்வனோட மைக்ரோசாஃப்ட் போர்ட்டலுக்குள்ளே போயிடும். அதில் சைன்இன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் போய்ட்டு கூகுள் கிளிக் பண்ணிக்கோங்க. கூகுள் கிளிக் பண்ண உடனே உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா மெயில் ஐடியும் டிஸ்பிளே ஆகும். இதில் முன்னாடி என்ன மெயில் ஐடி டிஸ்பிளே ஆச்சோ அந்த மெயில் ஐடியை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ண உடனே இது மாதிரி கோர்ஸ் வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். இதில் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மெயில் ஐடி நேம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் கொடுத்துருங்க. அப்புறம் உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் போர்ட்டலில் போயிடும். இதில் பார்த்திங்க அப்படின்னா 30 கோர்சஸ் இருக்கும், பக்கத்தில் லேர்னிங் பாத்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே போன உடனே மைக்ரோசாஃப்ட் டைவர்சிட்டி ஸ்கில்லிங் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டோட்டலாக 88 லெசன்ஸ் இருக்கும். 30 கோர்சஸ், 88 லெசன்ஸ் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோவும் பார்த்துட்டு அது பார்த்த உடனே கடைசியாக அசஸ்மெண்ட் வரும். அந்த அசஸ்மெண்ட்டு கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணிவிட்டு ஈஸியாக இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஒவ்வொரு வீடியோவும் ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோ சம்மந்தமான க்வெஸ்சன்ஸ் வந்து அசஸ்மெண்ட்டில் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. கோர்ஸ் வீடியோஸ் கொஞ்சம் நல்லா பாருங்கள், ஏன்னா அசஸ்மெண்ட்டில் வந்து ஃபெயில் ஆகிட்டு அப்படின்னா ஸோ சர்டிஃபிகேட் லாக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இது மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.